சாதாரண மனுஷனுடைய கவிதைகள் மாதிரி. ஏன்னா படிக்காதவர், பிறவியில படிக்காதவர். ஜீசஸ் பெரிய படிப்பு படிச்சவர் இல்ல, நம்ம சித்தர்கள் நிறைய பேர் படிச்சவங்க இல்ல. பகவானே பத்தாம் கிளாஸ் புத்தகம் ஊட்டதுதான் வெளில வந்தவர் வந்தர்தான். இந்த ஞான படிப்புக்கு ஈடு இணை இங்க படிப்பு கிடையாது. 25 லைனுக்கு போட்டுக்கலாம் பட்டத்தை. வேஸ்ட், வேஸ்ட். ஞானம் என்ன? நானுடைய ஞானம் ஞானம், நான் எங்க இருக்கு? ஆனா இவர் வந்த வழியில அந்த பாமரத்தை நம்மவே போடுறாரு. புண்ணியம் செய்யலையே, பாவம் தானே நானு, அதெல்லாம் சாதாரண பேச்சு மாதிரி. குழந்தை சாதாரண பேச்சு பேசிட்டு இருக்கான், குழந்தை ஆக்சுவலா தெய்வம். கரெக்டா? பெரியவங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆராதனை கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க விளையாட்டுக்கு. ஆனா புட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, தழுவி அணைப்பார்கள்ல, கேட்காமலே எல்லாம் கொடுக்கப்படும் இல்ல, வாரி வழங்கப்படும் இல்ல, அந்த மாதிரி. இது கரை கடந்தேன், பதசாகரத்தை கடந்தேன், பிறப்பிறப்பு சூழல் கடந்தேன். பிறப்பிறப்பு சூழல் எங்க இருக்கு? கடந்த இடம் எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற மெய் உணர்வை உணரப்பெற்றேன். ஆட்குண்டாய், இந்த உலகத்தினோட பாஷையான பாவ புண்ணியம் எல்லாம் நான் எதுவுமே பண்ணலையே, புண்ணியம் பண்ணலையே. இங்கெல்லாம் என்ன கேட்போம், என்ன புண்ணியம் பண்ணேனோ கோயிலுக்கு இன்னைக்கு நல்ல தரிசனம் கிடைச்சதுன்னு குட்டி குட்டியா சொல்லுவோம். குட்டி குட்டி உணர்ச்சிகள் எல்லாம் திருப்தி, குட்டி குட்டி உணர்ச்சிகளுக்கு எல்லாம் ஏக்கம், பரிதவிப்பு, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இதுதானே நம்ம வாழ்க்கை. பட் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? மூலம் 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 எல்லாம் ஆரம்பம். நான் பாவத்தை நோக்கி தான் வாழ்க்கையை சுழலணும், சரிங்களா?